எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான பாட்டில் டாஸ்க் 3வது டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பயங்கர உத்வேகத்துடன் போய் கொண்டிருந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அடுத்து முத்து வந்து மாட்டிக்கிட்டாப்புல சௌந்தர்யாக்கும் சாச்சனாக்கும் திருப்பி முட்டிக்கிச்சு. இந்த மூணு டாபிக் தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான டாஸ்க் தான். ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் பாய்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு தான். ஸோ பயங்கரமான ஒரு கேமு, பாட்டில் அப்படியே ஃப்ளிப் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் மற்றும் பவித்ரா, அதுக்கடுத்து தர்ஷிகா, மூன்று பேரும் ரொம்ப ரொம்ப இது பண்ணாங்க. ஜெஃப்ரி, தீபக்கு, அப்புறம் வந்து விஷால், இவங்கெல்லாம் வந்து வேறு லெவல் சத்யாலாம். பட் சிவகுமார் தான் ரொம்ப டைம் எடுத்து அவர் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் பிக் பாஸை நிப்பாட்டிட்டு நீங்கள் மாறிக்கோங்கன்ட்டாங்க. பவித்ராவை மாற்றி விட்டு திருப்பி ஒருத்தவங்க வந்துட்டு அதுக்கடுத்து அவங்க ட்ரை பண்ணி அட்லாஸ்ட் கேம் வந்து பிலாங்ஸ் டு பாய்ஸ். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ தீபக்கா இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ தீபக் தான் வந்து போன வட்டமே எடுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, பட் இந்த வட்டம் அவர் எடுக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ஒரு டாஸ்க். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து முத்துக்குமார் இருக்கார்ல, இந்த டாஸ்க்குக்காக ஒரு குடிக்கணும், அதாவது ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா விழலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஜூஸ் எடுத்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டார்னா ஜூஸ் குடிக்கிறப்ப அதை கசக்கும்ல, உடனே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சக்கரை எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இதை குடிச்சு குடிச்சு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டே வந்துருச்சு. பவித்ரா ஒரு பக்கம் வாமிட்டு, அங்கிட்டு தர்சிகா வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வாந்தி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பயங்கரமாக வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது. அதனாலேயே ஒரு சக்கரை எடுத்துகிட்டு அவர் வந்து சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணி வந்துடுறது. பிக் பாஸ் வந்து பிடிச்சி வாடா தம்பி வா உட்காரு என்ன நீ இப்போ எடு போய் அதேமாதிரி கடைசி சாக்லேட் கடையை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சார். ஸோ அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ வேறு லெவல் இந்த டாஸ்க்குக்கான ஒரு இது தான். பட் முத்து வந்து பார்த்திங்கன்னா அது முழிச்சது நல்லா இருந்தது. பிகாஸ் எப்பயுமே இந்த மாதிரி மாட்ட மாட்டார்ல, ரொம்ப நேர்மை அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து வேறு வழி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு உள்ளே வந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ தட் இஸ் குட். ஸோ இது ஒரு பிளாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து ஏமா சும்மா நான் எடுத்து வச்சேம்மா நீ வேறு ஸ்ட்ராட்டஜி பிடிஜின்ற போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அடுத்து இந்த சௌந்தர்யாவுக்கும் சாச்சனாவுக்கும் திருப்பி அந்த ஒரு இஷ்யூ இருக்குல்ல, அதாவது அவங்கக்கிட்ட ஒரு இது இல்லை, ஒரு கிரேஸ் இல்லை, அதாவது ஒரு அது பேர் கரெக்டாக அந்த வேர்டு எனக்கு மறந்து போச்சு, என்ன அப்படின்னா பேனிக், பேனிக் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பேனிக்னா என்ன அப்படின்னா பயந்துடுறாங்க. ஸோ பவித்ராவையா சுந்தர்யாவும் சொல்லும் பொழுது எனக்கு பவித்ரான்னு சொல்லிட்டாங்க, உடனே சௌந்தர்யா கோவம் வந்துருச்சு. அது எப்படி நீ சொல்லலாம், நீ கருத்து எல்லோரும் தான் போகணும், இங்கே பேனிக்காக வராங்க கீனிக்காரங்க சொல்கிறதுலாம் யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் எக்கா என் கருத்து தான் சொன்னேன், நீங்கள் ஒழுங்காக விளையாட மாட்டீங்களோ இல்லை அப்படின்னு சொல்லலை. கம்பேர் டு பவித்ரா அண்ட் யூ ஆர் நாட் டிசர்வ்ட் அப்படின்னா எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன் அது எனக்கு வந்து உரிமை இருக்குது, நீங்கள் ஹர்ட்டானா நானும் ஒன்று பண்ண முடியாது. ஸோ அது என்னுடைய ஒரு உரிமை கடமை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தாங்க. ஸோ அது கேட்கும்பொழுது நமக்கும் வந்து சௌந்தர்யா ஏன் ஓவர் ரியாக்டிவாக பண்ணுறாங்க, ஏன்னா அது ஒரு டாஸ்க்கு, அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப சௌந்தர்யாவுக்கு ஏன் வந்து அவ்வளோ கோவம் அப்படிங்கிறது தெரில. ஸோ ரொம்ப கோவமாயிட்டு அப்படியே அது எப்படி நீ சொல்லுவ பேனிக் பேனிக்குன்ட்டு. இங்கே எல்லாருக்குமே சௌந்தர்யா ஒரு உரிமை இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் போய் ஜாலியாக விளையாண்ட முடியாது. இங்கே எல்லோரும் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது, எல்லோரும் வந்து பேசுவாங்க, இப்படி தான் இருக்கும், அதுதான் பிக் பாஸ் வீடு. ஸோ உங்களுக்கு அப்படியே வக்கனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் முடிஞ்ச உடனே தான் இனிமேல் தான் வேட்டே இருக்குது. ஸோ பொண்ணுங்களுக்கு நல்ல வேலை போயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பசங்களை போனதால வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு தீபக்கை செலக்ட் பண்ண மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் வந்து சொல்கிறேன். ஆனால் இந்த டாஸ்க் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குல்ல, அது முத வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, நார்மல் அந்த கற்பூரவள்ளி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஏதோ ஒன்று வருது, அது என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் தான் வின்னு. ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொன்னால் மீண்டும் சந்திப்போம். குட் பை.